கடும் வறட்சி காரணமாக விவசாயம் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் குடிநீருக்கும் பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக அனைத்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் கள நிலவரம் தொடர்பான புதிய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தண்ணீர் தட்டுப்பாடு காரணமாக கால்நடைகளும் பெருமளவில் உயிரிழந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடும் வறட்சி காரணமாக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் ஒன்றான கிளிநொச்சி மாவட்டத்தின் 4164 குடும்பங்களைச் சேர்ந்த 14494 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வடமாகாணத்தில் முல்லைத்தீவு, பவுனியா, கிளிநொச்சி உட்பட்ட மாவட்டங்களில் 5345 குடும்பங்களைச் சேர்ந்த 18469 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த ஒரு மாத காலத்திற்கு மேலாக நீடித்து வரும் வறட்சி காரணமாக சிறுதானிய செய்கை உட்பட விவசாய நடவடிக்கைகள் முற்றிலும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். நீர்த்தாவரங்கள் நீரின்றி கருகிமடி நிலை உருவாக்கியுள்ள அதேவேளை குளங்களில் மீன்கள் செத்து மடிவதுடன் காட்டு யானைகள் நீர் தேடி மக்கள் குடியிருப்பு பகுதிகளுக்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் வறட்சி காரணமாக 16591 குடும்பங்களைச் சேர்ந்த 57001 பாதிக்கப்பட்ட அதேவேளை அம்பாறை மாவட்டத்தில் 17605 குடும்பங்களைச் சேர்ந்த 63635 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் திருகோணமலை மாவட்டத்தில் 3857 குடும்பங்களைச் சேர்ந்த 12677 பேர் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை வறட்சி காரணமாக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் பொலனறுவை மாவட்டமே முதலிடத்தில் உள்ளது. அங்கு 27437 குடும்பங்களைச் சேர்ந்த 130513 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை கொர்ணாகல் மாவட்டத்தில் 9779 குடும்பங்களைச் சேர்ந்த 25694 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். புத்தளம் மாவட்டத்தில் 12181 குடும்பங்களைச் சேர்ந்த 45645 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் வறட்சியினால் ஏற்பட்ட தீ விபத்தினால் 4 பேர் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்காவில் நீடிக்கும் வறட்சியான காலநிலை எதிர்வரும் 13ஆம் தேதி மாற்றமடையும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாக திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கூறியுள்ளாா்.